ஹை கைஸ், ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ் அண்ட் சினிமா பற்றின வீடியோஸ் தான் ரெகுலராக போடுவேன். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கீப் சப்போர்ட்டிங். வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த வீடியோவும் தளபதி 67 பற்றின வீடியோ தான். நீ தளபதி 67 சொல்லத்தாலன்னு நினைக்கிறேன். டைட்டில் ரிவீல் பண்ணிட்டாங்க நேற்று. நான் இப்போ தான் வீடியோ போடுறேன். ஸோ போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், நீங்கள் டைட்டில் பார்த்துட்டு அந்த ஹைப்பில் மதந்துட்டு இருக்கும்போது பொறுமையாக போடுங்க. இந்தளவுக்கு பொறுமையாக போடுவேன்னு நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் இருந்தாலும் பார்த்துருங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சில மேட்டர் சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க. டைட்டில் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மேட்டர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் டைட்டிலில் போயிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து செவன் ஸ்க்ரீன் ஸ்டுடியோஸ் ப்ரொடக்ஷன் சைடு வந்து ஒரு ட்வீட் பண்ணியிருப்பாங்க. T67 கேஸ்டன் குரூ வந்து ஃப்ளைட்டில் ட்ராவல் ஆகிற மாதிரி காஷ்மீர் ஷெட்யூலுக்காக ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. ஸோ அதில் வந்து வசந்தி மேம காமிச்சிருப்பாங்க. அவங்க யாரான்னு கேட்டிங்கன்னா ஏஜென்டினா இப்படியே அவர் தான். ஸோ விக்ரம் மூவியில் சர்ப்ரைசிங்கான ஒரு மாஸ் கேரக்டர் அவங்களுக்கு காமிச்சிருப்பாங்க. ஸோ அது ஒரு சைடு. அண்டு T67 பூஜா வீடியோவில் இவரை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ ஜார்ஜ் மரியன் இவரும் இருந்திருப்பார். ஸோ இவரோட கேரக்டர் நேம் சொல்லி தான் தெரிஞ்சுள்ள நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். கைதி மூவியில் நெப்போலியன் கேரக்டர் பண்ணவர். ஸோ இவர் பார்த்திங்கன்னா T67 பூஜாவில் இருந்திருப்பார். ஸோ ஒன் சைடு ஏஜென்டினா, இன்னொரு சைடு வந்து நெப்போலியன். ரெண்டு பேர் காமிச்சாங்களே இப்படி மேக்ஸிமம் T67 வந்து எல்சியு இருக்கிறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இப்போ டைட்டில்குள்ளே போயிடலாம். நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா தளபதியோட பிளட் டிராயிங் மாதிரி போட்டு டைட்டில் ரிப்பீல் அட் 5 PM அப்படின்னு போட்டிருந்தாங்களே. ஸோ அந்த மாதிரி வேறு ஒரு போஸ்டர் போட்டு டைட்டில் மட்டும் போட்டுறாங்கன்னு நினச்சேன். பட் ப்ரோமோவாக ரிலீஸ் பண்ணாங்க, எக்ஸ்பெக்டே பண்ணல. ப்ரோமோ பார்த்து அவ்வளோ எக்ஸைட் ஆனேன். ஸோ T67 டைட்டில் டஸ் லியோ மூவி வரக்கு முன்னாடி ராய்ஸ் அண்ட் ரீசண்டாக குருதி இதுதான் மேக்ஸிமம் டைட்டிலாக இருக்கும்னு நிறைய கேஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ டீம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சு மூவி டைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டைட்டில் ப்ரோமோ பார்க்கும்போது விக்ரம் டைட்டில் ப்ரோமோக்கான ரிசம்பிளன்ஸ் நிறையா இருந்துச்சு. லோகேஷ் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ எப்படி லிங்க் பண்ணோம்ல விக்ரம் அண்ட் லியோ டைட்டில் ப்ரோமோ லிங்க் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டைட்டில் ப்ரோமோ பற்றி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட்டு லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து க்ளோஸ் ஷாட் வந்து விக்ரமில் ஒரு வீட்டுக்கு வச்சுருப்பாங்க. ஸோ லியோவில் பேக்கரியாக வீடான்னு தெரில. ஸோ லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து ஒரு க்ளோஸ் ஷாட் வச்சுருப்பாங்க. அண்ட் செகண்ட் ஷாட்டு விக்ரமில் கமல்ஹாசன் சார் வந்து விண்டோவில் திரும்பி நின்றுக்கு மாதிரி ஷாட் இருக்கும். ஸோ இதுலேயும் விஜய் சார் வந்து விண்டோவில் திரும்பி நின்றுருப்பார். ரெண்டு டைட்டில் ப்ரோமோலையுமே விக்ரம் சாருக்கு ஐஸ் க்ளோஸ் ஷாட் இருக்கும், லியோவில் விஜய் சாருக்கும் ஐஸ் க்ளோஸ் ஷாட் இருக்கும். அண்டு நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு பேருமே திரும்புறது ஒரே மாதிரியே தான் இருக்கும், விக்ரம்லேயும் சரி லியோவில் சரி. இதெல்லாம் நான் நோட்டீஸ் பண்ணுது. அண்ட் இப்போ சொல்ல போகிறதெல்லாம் மீம்ஸில் பார்த்தேன். விக்ரமில் கமல்ஹாசன் சார் வந்து வாழை இலையை பிடிச்சிட்டு வாக் போவாங்க, அது ஒரு லெக் ஷாட் இருக்கும். லியோவில் விஜய் சார் வந்து ஸ்வாடை பிடிச்சிட்டு வாக் போவாங்க, அதில் ஒரு லெக் ஷாட் இருக்கும். அண்ட் நிறைய ரிசம்பிளன்ஸ் இருந்துச்சு. இன்னொன்று விக்ரமில் கமல்ஹாசன் சார் ஒரு டைலாக் பேசி முடிச்சிருப்பாரு, ஆரம்பிக்கலாங்களா. லியோவில் விஜய் சாரும் ஒரு டைலாக் பேசி முடிச்சிருப்பாங்க, leobloodysweet. நான் நோட்டீஸ் பண்ணது அந்த மீம்ஸில் பார்த்தது தான். ஸோ இப்போது டைட்டில் ப்ரோமோ பற்றி பார்த்துடலாமா. மூவி வரக்கு முன்னாடியே நிறைய டாக்ஸ் எப்படி போச்சுன்னா விஜய் சார் வந்து ஒரு பேக்கரியில் வேலை செய்வார், அந்த மாதிரியான நியூஸ் தான் போயிட்டுருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே வீடியோவில் பேக்கரி மாதிரியே தான் இந்த ஹவுஸ் அந்த மாதிரி காமிச்சிருந்தாங்க, சாக்லேட்ஸ் அந்த மாதிரி. விஜய் சார் வந்து காஃபி பீனில் சாக்லேட் மேக் பண்ணிருப்பாங்க. அடுத்த சைடு வந்து ஸ்வாட் மேக் பண்ணுற வீடியோவும் காமிச்சிருப்பாங்க. விஷுவல்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு, எஸ்பெஷலாக நைட் சீன்ஸ் கார் வர சீன்ஸ்லாம் பங்கமாக இருந்துச்சு. டாப் ஆங்கிள்லேருந்து கார்ஸை ஷூட் பண்ணியிருப்பாங்க, அந்த சீனும் நல்லா இருந்துச்சு. டைட்டில் ப்ரோமோ வந்தால் பசங்க கம்மனாக இருப்பாங்க. ஸோ நிறைய லிங்க் பண்ணியிருந்தாங்க, அதில் ஒன்று ரெண்டு மூணு மட்டும் பற்றி சொல்கிறேன். கைதி மூவியில் கார்த்தி சார் வந்து வீணா கிட்டே பேசுவார், நான் 3 வருஷமாக பேக்கரியில் வேலை செஞ்சிட்ருந்தேன். லியோ டைல் ப்ரோமோ ஃபுல்லாக பேக்கரியில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் ரிலேட்டட். விஜய் சார் வந்து ஸ்வாடை ஹேமரால் அடிக்கிறது வந்து அயன்மேன் டோனி ஸ்டார் கூட ரிலேட் பண்ணியிருந்தாங்க. மியூசிக் அனிருத் சார் கம்போஸ் பண்ணது, ஒரு ஹாலிவுட் ஃபீலில் அப்படியே வீடியோக்குள்ளே போகிற மாதிரி தரமாக இருந்துச்சு. இவ்வளோ தான் நான் நோட்டீஸ் பண்ணேன். வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. அப்டேட்ஸ் இனி வருமான டவுட்டு தான். ஏன்னா Feb 1, Feb 2, Feb 3 தான் அப்டேட் சொல்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. Feb 1, Feb 2, Feb 3 முடிஞ்சு, இனி அப்டேட்ஸ் வந்தால் கன்ஃபார்ம் போடுறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்டர்வியூ வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். பை.